வெல்கம் டு லக்ஷ்மி சமையலறை. நாம் இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ஒரு 45 மினிட்ஸ் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு நான் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழத்தை நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு சின்ன அரை பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், அப்புறம் தேவையான அளவு உப்பு, சின்ன சைஸ் அளவுக்கு புளியை நனைய வச்சுருக்கேன், அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு நம்ம வத்தப்பொடினா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு, அப்புறம் ஒரு சின்ன அளவு கட்டி பெருங்காயத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பல்லாரி வெங்காயத்தையும் 4 பூண்டு பள்ளையும் நான் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம குழம்பு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஆயில் காஞ்சிட்டு இதில் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயில் வலுவழுப்பு தன்மை இருக்கும், அதனால் கொஞ்சம் வதக்கிக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். எதுவுமே முழுத்த வதங்கும் இல்லை, அந்த பச்சை வாத்தன்மை போனால் போதும். கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் கொஞ்சம் மசியட்டும். மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதில் எடுத்து வச்ச தண்ணி ஆட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம், அதோட ஒரு காயத்துண்டு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க, அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு புளி காரம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இது சரியாக இருக்குது. இது கொதிக்கங்காண்டிலும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு மசாலா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். வெங்காயம் பூண்டும் இந்த மாதிரி 1-2 தட்டிக்கோங்க, மையை அரைக்கக்கூடாது. அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் சாதம் வேக வச்சிட்டேன், அது வெந்துக்கிட்டு இருக்கங்காண்டிலும் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பொரியலுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை சைட் பை சைடு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அது ரெண்டும் வேகங்காண்டிலும் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த தண்ணி ஈரம் போக வடிய வச்சுக்கோங்க. அந்த ஈரம் லேசாக இருந்தாலும் பொரியல் செய்யும்போது ரொம்ப கொலகொலன் ஆகி அது சரியாக வராது, ஈரம் போக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது காய் நல்லா வெந்துட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அதோட நம்ம தேங்காய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன், அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும், வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சாதமும் ரெடி ஆகிட்டு பொரியலுக்கு நான் வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சிட்டேன். இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காவை 2 கீறி இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு அதை இந்த அளவுக்கு இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு இப்போது 2 பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.
இப்போ கடாயை ஆன் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்தாச்சு, கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்தாச்சு, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணியோ நம்ம வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை சிம்பிள் வச்சிடலாம். சிம்பிள் வச்சுட்டு அப்பப்போ நம்ம வதக்கி விட்டு பார்க்கணும், இல்லைன்னா கீழே அடிபிடிச்சிரும், அல்லது கீழே வதங்கியிருக்கும் மேலே வதங்கியிருக்காது. அதனால் வதக்கி விட்டு நம்ம பாதி அந்த வழுவழுப்பு தன்மை போகிற வரைக்கும் பாதி இது வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி மசாலா சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் பாதி வதங்கிட்டு அந்த வழுவழுப்பு தன்மைலாம் நல்லா போயிட்டு, இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆனியன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா வெண்டைக்காய் வதங்குற போது அதுவும் சேர்ந்தே வதங்கி அது கருகிரும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேருங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். எப்போதுமே வெண்டைக்காய் வதக்கும்போது இந்த மாதிரி பரத்தி வச்சு வதக்குங்க, அப்போதான் வலுவழுப்பு தன்மை போகும், சீக்கிரமாக வதங்கும். இது ஒரு டிப். இப்போ குழம்பை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த சைடு வெங்காயமும் கருவேப்பிலையும் வதங்கிட்டு நம்ம வந்து வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். வத்தப்பொடி சேர்த்துட்டு வதக்கி விட்றலாம். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். கருவேப்பிலை பொரியட்டும். இப்போது வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், ஒரு வளவளப்பு தன்மை கூட இல்லை, அதே மாதிரி கருகவும் இல்லை, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளி சத்த குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்த உடனே மூடி வச்சுருங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக நமக்கு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சாதம், அப்புறம் வந்து குழம்பு எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல். இதோட நீங்கள் சாப்பிடும்போது அப்பளம் பொரித்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப 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 டேஸ்டான சமையல் ரெடி ஆயிடுச்சு. இது போல் உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் போட இருக்கேன். தேங்க்யூ.